ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் பேபிக்கு அப்புறம் செகண்ட் பேபி டிலே ஆகுறது ஏன், என்ன ரீசன் சொல்லிட்டு. சில பேருக்கு ஃபர்ஸ்ட் பேபி மாதிரி செகண்ட் பேபியும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இல்லாமல் கன்சீவ் ஆகிடுறாங்க. பட் சில பேருக்கு செகண்ட் ப்ரெக்னென்சியில் சில டிஃபிகல்ட்ஸ் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி நீங்கள் நார்மலாகவே கன்சீவ் ஆகி இருந்தாலும் கூட செகண்ட் ப்ரெக்னென்சியில் பிரச்சனைகள் வருது. ஸோ என்ன மாதிரியான விஷயம்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் செகண்ட் ப்ரெக்னென்சிக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபர்ஸ்ட் பேபி மாதிரி இல்லாமல் செகண்ட் பேபி பிளான் பண்ணி பண்ணுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பேபிக்கு 3 or 4 years ஆச்சுன்னா செகண்ட் பேபிக்கு பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணும்போது பர்டிகுலராக இந்த மந்த் நம்ம கன்சீவ் ஆகும் சொல்லிட்டு நினச்சிட்ருப்பாங்க. இந்த மந்த் நமக்கு கரு தங்கிடுன்ற எதிர்பார்ப்போடு சேர்ந்திருப்பாங்க. அப்படின்னும் போது நமக்கு 1 or 2 months தள்ளி போகிறது நமக்கு டிலே ஆகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் அவங்க எதிர்பார்த்து பண்ணுறதால அந்த 1 or 2 months டிலே ஆகிற மாதிரி இருக்கும். அதுதான் ரொம்ப தப்பு. நார்மலாக அந்த ஆணுக்கும் பெண்ணுக்குமே எல்லாம் சரியாக இருந்தாலும் கூட, அதாவது அந்த பெண்ணுக்கு கரு முட்டை வளர்ச்சி எல்லாம் சரியாக இருக்குது, தென் ஆணுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் எல்லாம் சரியாக இருக்குது, பட் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் கூட 6 months வரை என்ன ரீசனே தெரியாம கூட கர்ப்பம் தள்ளி போகலாம். 6 months அப்புறம் கர்ப்பம் தங்கிடும். அதுதான் விஷயம். சோ ஆவரேஜா 6 months ஆகும் ஒரு பேபி தங்குறதுக்கு. சோ ரிலாக்ஸா ட்ரை பண்ணுங்க. அப்படி 6 months அப்புறமும் டிலே ஆகுதுன்னா நாம என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகியிருக்குன்னு செக் பண்ணணும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ரெகுலர் பீரியட்ஸான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா நமக்கு கருமுட்டை வளர்ச்சி அண்ட் எண்டோமெட்ரி வளர்ச்சி கரெக்டா இருந்தா உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரா வரும். செகண்ட் ஒன், அப்படி உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ்னா எத்தனை நாள் உங்களுக்கு பிளட் ஃப்ளோ இருக்கு, அதாவது ப்ளீடிங் எத்தனை நாள் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ பீரியட்ஸ் ரெகுலராக வருது பட் ப்ளீடிங் கரெக்டாக இல்லைன்னா கருமுட்டையில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான உணவுகளை நாம் எடுத்துக்கணும். அதாவது ஃபோலிக் ஆசிட், விட்டமின்ஸ், அயன் இருக்கிற காய்கறி மற்றும் பழங்களை ரெகுலராக எடுத்துகிட்டு வரணும். தேர்ட், தைராய்டு லெவல். தைராய்டு லெவல் அண்ட் பிசிஓடி செக் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அப்போ தான் நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியும். ஃபோர்த், ஹார்மோனல் இம்பேலன்ஸ். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருக்கும், ஃபேஸில் ஹேர் இருக்கும், ஜென்ஸுக்கு இருக்கிற மாதிரி மீசை இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறவங்க இந்த ஹார்மோன் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு இந்த சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணணும். அதாவது ஃப்ளாக் சீட்ஸ், பம்ப்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் மற்றும் சிசேமி சொல்லக்கூடிய எல் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு வரலாம். இந்த சீட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுமான ஹார்மோன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஹார்மோனல் பேலன்ஸ்டாக இருந்தால் தான் கருமுட்டையும் சரியாக உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஃபோலிக் ஆசிட் இருக்க உணவுகள் மற்றும் விட்டமின் இருக்க உணவுகளில் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹார்மோன் ப்ராப்ளம் சரியாகும். மற்றும் ஏஜ் உங்களுக்கு 30 or 32 இருந்தாலும் கூட நீங்கள் ஈஸியாக கன்சீவ் ஆக வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ யாரெல்லாம் டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம்னா 40 or 50 days ஒன்ஸ் தான் பீரியட் வருது. பீரியட் ஆகுறது கணக்கே இல்லை. 2 or 3 months கழித்து தான் பீரியட் ஆகுது, பட் நான் செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக டாக்டர்ஸை பார்க்கணும். பிகாஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓவலேஷனே சரியாக நடக்காது. ஸோ ஓவலேஷனே நடக்காது, எப்போவாச்சும் பீரியட் ஆகுதுன்னா அது கணக்கே கிடையாது. 35 days ஒன்ஸ் உங்களுக்கு பீரியட் ஆகுதுன்னா தான் உங்களுக்கு ஓவலேஷனே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்க கண்டிப்பாக டாக்டர்ஸை பார்க்க வேண்டியது அவசியம். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் பேபி பார்க்கும்போது 30 to 35 அப்படி நெருங்கி இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு வகைகளை சாப்பிடணும். அதாவது எக்கு, மட்டன் சூப், மட்டனில் இருக்க ஜிங்க் உங்கள் ஃபுட்டில் ரொம்ப முக்கியம். செவ்வாழை, சுண்டல், ஃபிஷ், தென் omega-3 fatty acid இருக்க வால்நட்ஸ், பாதாம், இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும். அவங்க பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும். பிகாஸ் பாடி ஹீட்டால் ஸ்பெர்ம் கவுண்ட் குறைய வாய்ப்பு அதிகம். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த விஷயம்லாம் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி 3 to 6 months ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணியும் பேபி தங்கலைன்னா நீங்கள் ஈஸியாக பண்ண வேண்டிய ஒன்று ஃபாலிகுலர் ஸ்டடி. இது பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் இல்லை. ஃபாலிகுலர் ஸ்டடினா நீங்கள் பீரியட்
ஆன 1 or 2 days பார்த்தீங்கன்னா எக்கோட வளர்ச்சிக்கு டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட 14 or 15 days ஸ்கேன் பண்ணி செக் பண்ணும்போது உங்கள் எக் க்ரோ ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. தென் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா சிமென் அனாலிசிஸ் சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா அவரோட ஸ்பெர்ம் கவுண்ட்லாம் ஹெல்த்தியாக இருக்கா, அதோட ஷேப்பும் ஹெல்த்தியாக இருக்கா, கரெக்டாக இருக்கா அப்படின்ற டெஸ்ட் எடுத்து அதெல்லாம் நார்மலாக இருந்தால் லேடிஸ்க்கு டேப்லெட்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கொடுத்து ப்ரெக்னென்சியை ஸ்ட்ராங் ஆக்குவாங்க. ஸோ உங்கள் ஹஸ்பண்ட்க்கு குறைவாக இருந்தால் அதுக்கும் டேப்லெட்ஸ் மெடிசன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ண ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆகலாம். இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃபர்ஸ்ட் பேபிக்கு இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா ரிலாக்ஸாக 6 to 7 months ஆச்சு ட்ரை பண்ணுங்க. நான் மேலே சொன்ன ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. தென் அப்பவும் டிலே ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறது நல்லது. ஈஸியாக கன்சீவ் ஆக ஒரு வழி தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம ஹெல்த் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, அப்போதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.